மனைவியை கொன்று 200 துண்டுகளாக வெட்டி வீசிய கணவனின் செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சினிமாக்களையே மிஞ்சும் அளவுக்கு நடந்த இந்த சைக்கோ கொலையின் பின்னணி என்ன? இங்கிலாந்து நாட்டின் ஷட்டில்வர்த் ஹவுஸ் பகுதியைச் சேர்ந்த நிக்கோலஸ் மேட்சன் என்பவர் கடந்த 2021 ஹோலி பிராம்லி என்ற பெண்ணை காதல் திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2023 மார்ச் 24 பிராம்லியின் உறவினர்கள் சிலர் அவரை காணவில்லை என போலீசாரிடம் புகார் தெரிவித்தனர். இதனை விசாரிக்க 2023 மார்ச் 25 காவல்துறையினர் நிக்கோலஸ் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது நிக்கோலஸ் என் மனைவிக்கும் எனக்கும் சண்டை, அவள் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு சென்று விட்டாள் என கூறியுள்ளார். ஆனால் அப்போது வீடு முழுவதும் ப்ளீச்சிங் பவுடரின் நாற்றம் வீசவே காவல்துறையினர் சந்தேகத்தின் பெயரில் அங்கு ஆய்வு செய்துள்ளனர். அப்போது படுக்கையறை, குளியலறை தொட்டி மற்றும் சுவர்களில் இரத்தக்கரை இருந்ததை கண்ட போலீசார் நிக்கோலஸிடம் விசாரணை செய்துள்ளனர். மறுநாள் பாசிங்ஹாம் ஆற்றில் மனித கை மிதப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அங்கு சென்று சோதனை நடத்திய போலீசார் மொட்டையடிக்கப்பட்ட பெண்ணின் தலை உள்பட 224 துண்டுகளாக வெட்டப்பட்ட உடல் பாகங்களை வெவ்வேறு மூட்டைகளிலிருந்து கைப்பற்றினர். பின்னர் அதனை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் அந்த உடல் பாகங்கள் பிராம்லி உடையதுதான் என்பது உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் மார்ச் 17 நிக்கோலஸுடன் வீட்டுக்குள் நுழையும் பிராம்லி மீண்டும் வெளியே வரவில்லை என்பதை உறுதி செய்தனர். இது பற்றி நிக்கோலஸிடம் மீண்டும் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் எனக்கும் அந்த சம்பவத்திற்கும் சம்பந்தம் இல்லை என கடந்த ஓராண்டாகவே இதே கதையை சொல்லி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த மாதம் நடந்த நீதிமன்ற விசாரணையில் மனைவி பிராம்லியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் நிக்கோலஸ். இதுகுறித்து வாக்குமூலம் அளித்துள்ள அவர், பிராம்லியை படுக்கையறையில் வைத்து பல முறை கத்தியால் குத்தினேன் என்றும், பிறகு காவல்துறையிடமிருந்து தப்பிப்பதற்காக அவளது உடலை குளியலறைக்கு எடுத்து சென்று பல துண்டுகளாக வெட்டி பைகளில் அடைத்து வைத்திருந்தேன் என்றும், பிறகு தனது நண்பனான ஹான்கக்கியிடம் பணம் கொடுத்து பிராம்லி உடல் அடைத்து வைத்திருந்த மூட்டைகளை ஆற்றில் வீசிவிடும்படி சொன்னேன், அதன்படியே அவனும் வீசியதாக கூறியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து பிராம்லியின் தாய் பேசுகையில், இந்த கொடூர அரக்கன் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மீள முடியாத துயரத்தை எங்களுக்கு கொடுத்து விட்டான். பிராம்லிக்கு இவனுடன் திருமணமான போதிலிருந்தே இருவருக்கும் பிரச்சனை நடந்து கொண்டேதான் இருந்தது. அவள் ஆசையாசையாக வளர்த்த நாயை வாஷிங் மிஷினில் போட்டு கொன்றான். அவள் வளர்த்த வெள்ளை எலியை மைக்ரோவேவ் ஓவனில் போட்டு கொன்றான். இப்படி ஒரு கொடிய மிருகத்துடன் சேர்ந்து வாழப்போவதில்லை என்று அவனை பிரியும் எண்ணத்திலேயே எங்கள் மகள் இருந்தாள். அவன் செய்த கொடுமைகளால் பிராம்லியை எங்களால் பார்க்க கூட முடியவில்லை என கதறியுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து பேசிய காவல்துறையினர், மனைவியை கொலை செய்த பிறகு நிக்கோலஸ் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 5,000 ரூபாய் பணத்தை எடுத்து செலவு செய்திருக்கிறார். கூகுளில் சென்று மனைவியை கொன்ற பிறகு தனக்கு என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் கிடைக்கும், இந்த கொலையிலிருந்து தப்பிப்பது எப்படி, கொலையை மறைப்பது எப்படி, கொலை செய்தவர்களை கடவுள் மன்னிப்பாரா என்றெல்லாம் தேடி பார்த்துள்ளார். யாருக்கும் சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பிராம்லியின் ஃபேஸ்புக் கணக்கு மூலம் அவரது நண்பர்களுக்கு மெசேஜ் அனுப்பியுள்ளார் என்றும், இந்த விவகாரத்தில் இப்போது நிக்கோலஸும் அவரது நண்பனும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சினிமாவையே மிஞ்சிய இந்த கொலை சம்பவம் பற்றிய உண்மைகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன.